எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தேர் வாஸ் எ ப்ராப்ளம் சென்டிங் தி கமாண்ட் டு தி ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கமாண்டு இந்த எரர் வந்து எப்படி வந்திருக்கு, ஸோ இந்த எரர் வராமல் எப்படி நம்ம வந்து எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸல் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்களும் தெர் வாஸ் எ ப்ராப்ளம் சென்டிங் தி கமாண்ட் டு தி ப்ரோக்ராம், இந்த எக்ஸல் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து உங்களுக்கு எனேபிள் இருக்கு, ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த எரர் வருது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் எக்ஸல் நார்மலாக ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதே போல் ஸ்டார்டில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணீங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனால் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த எரர் வரும். ஸோ இந்த எரர் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு எக்ஸல்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து ஆர் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு எக்ஸலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ரெஷ் ஓப்பன் எக்ஸலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணி எக்ஸல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. இதில் ஒன்ஸ் போனதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரல் அப்படிங்கிற இந்த டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் அதர் அப்ளிகேஷன் தட் யூஸ் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் டிடிஇ அப்படின்னு இருக்கும். ஸோ இது டிக்ல இருந்தது அப்படின்னா அன்டிக் பண்ணிடுங்க. ஒருவேளை அன்டிக்ல இருந்ததுன்னா டிக் பண்ணிட்டு எக்ஸல் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு எக்ஸலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே டைரக்டா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எரரை வந்து இப்படி தான் நீங்க சரி பண்ண முடியும். என்னன்னா அந்த மேக்ரோ அப்ளிகேஷன் டிடிஇ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகாமல் இருந்தது, அதனால் அந்த எரர் வச்சு. ஸோ நீங்கள் அந்த எரரை அதை வந்து டிசேபிள் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் இதே போல் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.